மாதத்தின் சிறப்புகள் என்று பார்த்தால் அம்மையப்பனின் இணைவாக இந்த பங்குனி மாதம் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த பங்குனி மாதத்தில்தான் நடைபெறுகின்றன. தெய்வ திருமணங்கள் பலவும் நடந்தேறிய மாதம் இந்த பங்குனி மாதம். பார்வதி பரமேஸ்வரன், ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர், தெய்வானை முருகன் தெய்வ திருமணங்கள் அனைத்தும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றது. காமாட்சி அன்னை ஊசி முனையில் தவம் இருந்து ஏகாம்பரேஸ்வரரோடு ஐக்கியமானதும் இந்த பங்குனி மாதத்தில்தான். ஜோதிடத்தில் சந்திரனை தாயாகவும் சூரியனை தந்தை என்றும் உருவகப்படுத்துவார்கள். சந்திரனாகிய தாய் தந்தையாகிய சூரியனுக்கு உரிய நட்சத்திரமான உத்திரத்தில் சஞ்சரித்து பௌர்ணமியை தோற்றுவிப்பது பங்குனி மாதத்தில்தான். கார்த்திகை மாதத்தை போலவே அம்மையப்பனின் இணைவாக இந்த பங்குனி மாதமும் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த பங்குனி மாதத்தில் நடைபெறுகிறது. நவ கிரகங்களின் தலைவனான சூரியன் தனது ஆசிரியரான குருவின் வீட்டில், அதாவது மீனத்தில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த பங்குனி மாதம். ஆண்டு முழுவதும் தான் பெற்ற பயிற்சியை தனது ஆசிரியரிடம் செய்து காட்டி தெளிவு பெறுவதாக எடுத்துக்கொள்ளலாம். பங்குனியில் குருவின் வீட்டில் சஞ்சரித்து முழுமையாக பக்குவமடைந்து அடுத்து வரும் சித்திரை மாதத்தில், அதாவது மேஷ ராசியில் சூரியன் முழுமையான உச்ச பலத்தோடு ஒளி வீசுவார். உச்ச வலிமை பெறுவதற்கு முன்னதாக ஆசிரியரிடம் பயிற்சி பெற்று பக்குவப்பட வேண்டும் என்பதே இந்த பங்குனி மாதம் நமக்கு உணர்த்துகின்றது. அதுபோலவே கணக்கு தணிக்கையாளர் என்று நவ கிரகங்களில் குரு பகவானை குறிப்பிடுவார்கள். அரசு அலுவலகங்கள், வங்கிகள் என சூரியன் சார்ந்த அனைத்து துறைகளிலும் கணக்கு தணிக்கைக்கு உட்படுத்தப்படுவதும் இந்த பங்குனி மாதத்தில்தான் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அரசன் முதல் ஆண்டி வரை நாம் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்ளும் மாதமாகவும் குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் விளங்குகின்றது. இந்த பங்குனி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். அன்பான தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சார்வரை வருடத்தின் பங்குனி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம். பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் நீச்சம் பெற்றிருக்கின்றார். அவர் ஆட்சி குலம் பெற்று சனியோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறார். எனவே எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகலாம். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கலாம். தொல்லைகள் தந்த எதிரிகள் விலகிச் செல்வார்கள். மார்ச் 18 உங்கள் ராசிக்கு 4 இடமான மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுகின்றார். 5, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறும் பொழுது உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் உருவாகும். தாயின் உடல்நலம் பற்றிய கவலை அதிகரிக்கலாம். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். இளைய சகோதரரோடு இணக்கம் ஏற்படும். பத்திர பதிவில் இருந்து வந்த தடைகள் அகலும். மார்ச் 25 மீன ராசிக்கு புதன் வருகிறார். அது அவருக்கு நீச்ச வீடாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் நீச்சம் பெறுவது ஓரளவு உங்களுக்கு நன்மைதான். கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வரும். கடன் சுமையில் இருந்து தொய்வு அகலும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் இணைவதால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புத ஆதித்ய யோகமும் இருப்பதால் கல்வியில் மாணவர்களுக்கு முன்னேற்றம் உருவாகும். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீர முக்கியஸ்தர்களின் ஆலோசனை கை கொடுத்து உதவலாம். ஏப்ரல் 5 குரு பகவான் கும்ப ராசிக்கு அதிசாரமாக செல்கின்றார். அவரது பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படும். சுப செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும். தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும். தந்தை வழி ஆதரவால் சில பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வும் ஏற்படும். ஏப்ரல் 10 மேஷ ராசிக்கு புதன் வருகின்றார். ஏப்ரல் 11 சுக்கிரனும் மேஷ ராசிக்கு செல்கின்றார். 2 ராசிகளும் ஒன்று சேரும் பொழுது உங்களுக்கு புத சுக்கிர யோகம் உருவாகிறது. இதனால் பூர்வ புண்ணியத்தின் பலன் கிடைக்கும்.
இதுவரை தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக நடைபெறும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை ஊதிய உயர்வுடன் இடமாற்றமும் ஏற்படும். ஏப்ரல் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் வருகின்றார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புத்திரஸ்தானாதிபதி சப்தஸ்தானத்திற்கு வரும்பொழுது பிள்ளைகளின் கல்வி கல்யாண முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவதை பற்றி அவ்வப்போது நீங்கள் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். வாகனம் வாங்க மற்றும் வீடு கட்ட விண்ணப்பித்திருந்தால் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். இம்மாதம் வியாழக்கிழமை தோறும் குரு கவசம் படித்து குரு பகவானை வழிபட்டு வாருங்கள். மூல நட்சத்திரம் புராண நட்சத்திரம் உத்திராடம் 1ஆம் பதத்தில் உள்ளவர்கள் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடும் முன்பு அதனால் ஏற்படும் நல்லது கெட்டதை பற்றி ஆராய்ந்த பின்னரே அதை செய்யும் குணமுடையவர்கள்தான் நீங்கள். இந்த மாதம் வீண் அலைச்சல் உங்களுக்கு இருக்காது. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் ஒரு சில தடங்கல்கள் வந்தாலும் கடுமையாக உழைத்து முன்னேறிச் செல்வீர்கள். தேவையற்ற மனக்குழப்பத்தை தவிர்த்து விடுவது நல்லது. வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு காணப்படலாம். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நீங்கள் நேரிடலாம். கலைத்துறையினருக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். புத்தி சாதுரியத்துடன் கையாள்வதால் லாபமான காலமாக உங்களுக்கு இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு இனிமையான செய்திகள் இல்லம் தேடி வரலாம். நீண்ட நாளாக எதிர்பார்த்த பதவி கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும் வாய்ப்புகள் இருப்பதால் அவர்களிடம் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் வேலைகள் அனைத்தும் திட்டமிட்டபடியே குறித்த காலத்திற்குள் முடிவடையும். உங்களின் வேலைகளில் தெளிந்த மனநிலையுடன் செயல்படுவீர்கள். மேல் அதிகாரிகளிடம் சுமூகமான உறவு நிலை உருவாகும். சக ஊழியர்களின் குறைகளை முன்னின்று தீர்த்து வைப்பீர்கள். நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். புராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும். நயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வேலை பார்க்கும் இடத்தில் பொருள்களையும் கோப்புகளையும் கவனமாக பாதுகாத்து வைப்பது நல்லது. சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வாருங்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் உள்ளவர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். வீட்டிற்கு தேவையான அழகு சாதன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சியடைய தேவையானவற்றை செய்து கொடுப்பீர்கள். காரிய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் அறிவுரைப்படி நடந்து கொள்வது நல்லது. பெண்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய மாதமாக இருக்கும். அடிக்கடி சிறு சிறு தொல்லைகள் வந்து நிவர்த்தியாகலாம். உடலில் சிறு பிரச்சனை என்றாலும் கை மருத்துவத்தை தவிர்த்து விட்டு உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. மனக்குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு பிறக்கும். உங்களுக்கு 7.5 சனி நடைபெறுவதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு நீங்கள் பெருமைப்படுவீர்கள். பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றத்துடன் ஊதிய உயர்வும் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் என்று சொன்னார். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் என்று சொன்னால் திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் 24, 25 இந்த நாட்களில் கடவுள் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. பரிகாரம் நவ கிரகத்தில் குரு பகவானுக்கு முல்லை மலர் சாற்றி நெய்தீபம் ஏற்றி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உருவாகும். பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவது நல்லது. யோகா தியானம் உடற்பயிற்சி செய்து உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண முயற்சி செய்யுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் படிப்படியான முன்னேற்றத்தை அளிக்கும் மாதமாக இருக்கும்.